அனைவருக்கும் வணக்கம். நம்ம நினைக்கிறது எப்பவும் நல்லதே நினைச்சோம்னா நமக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதே நடக்கும். மகாலட்சுமி தாயார் உலகத்துல உள்ள எல்லா செல்வங்கள்லையும் குடியிருப்பவள். நமக்கு சகல சௌபாகியத்தையும் கொடுக்கறவ மகாலட்சுமி தாயார் தான். பார்க்கடல்ல பிறந்த திருமகளை அஷ்டலட்சுமியா வழிபடுறோம். தனலட்சுமி, தானியலட்சுமி, தைரியலட்சுமி, வீரலட்சுமி, சந்தானலட்சுமி, விஜயலட்சுமி, வித்யாலட்சுமி, கஜலட்சுமி, இப்படி எட்டு நிலையிலையும் அவளை வழிபடுறதுனால அஷ்ட ஐஸ்வர்யமும் நமக்கு வந்து சேரும். எங்கள் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னாலோ, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னாலோ சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானில் ஆல்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வீட்டுக்கு லக்ஷ்மி தேவியை வரவேற்கிற எல்லா முயற்சியும் செஞ்சோம்னா நம்ம வீடு எப்பவும் லக்ஷ்மி கடாட்சத்தோடு இருக்கும். நம்ம முன்னோர்கள் ஒரு சில பொருட்களில் மகாலட்சுமி வாசம் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. அந்த பொருட்களை நம்ம வீட்டில் வச்சோம்னா லக்ஷ்மி தேவி நம்ம வீட்டில் நிரந்தரமாக தங்கிடுவாங்க. அப்படி இருந்தால் நம்ம வீட்டில் என்றைக்குமே செல்வ செழிப்புக்கு பஞ்சமே இருக்காது. அப்படி மகாலட்சுமிக்கு விருப்பமான பொருட்கள் ஒரு சில இது இங்கே நான் சொல்லியிருக்கிறேன். முதல்ல இனிப்பு வகையில் கல்கண்டு மகாலட்சுமிக்கு ரொம்ப விருப்பமான ஒன்று. வீட்டில் எப்போ விளக்கேற்றினாலுமே கல்கண்டு நைவேத்தியமாக வச்சு படைக்கும் போது நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்சிருக்கும். கல்கண்டை நைவேத்தியமாக வைக்கிறதுனால நமக்கு பெருசாக ஒன்றும் செலவு வந்துட போகிறதில்ல. அடுத்ததாக மஞ்சள் குங்குமம் ரொம்பவும் மங்களகரமானது, லக்ஷ்மி தேவிக்கு உகந்ததாக கருதப்படுறது. அடுத்தது கல் உப்பு. பார்க்கடலில் பிறந்த லக்ஷ்மி அதுபோல் கடலில் இருந்து கிடைக்கிற உப்பு மகாலட்சுமியின் வடிவமாகவே நம்ம போற்றி பாதுகாக்கிறோம். மகாலட்சுமியோட வடிவமாக போற்றப்படுது. அதனால தான் பணத்தை எப்படி கடனாக கொடுக்கக்கூடாதோ அதே போல் உப்பையும் கடனாக கொடுக்கக்கூடாது அப்படிம்பாங்க. பால், தேன், தாமரை, தானிய கதிர், நாணயங்கள் இது அஞ்சுமே லக்ஷ்மி தேவியோட அடையாளமாக போற்றப்படுது. குறிப்பாக வெள்ளி கிண்ணத்தில் நாணயங்கள் வச்சு வீட்டில் தெய்வத்தை வழிபட்டோம்னா செல்வம் பெருகும். வியாபார இடங்கள்லையும் இது போல் வெள்ளி கிண்ணத்தில் நாணயத்தை வச்சுருக்கிறதுனால லாபம் நிறைய வரும். வெள்ளிக்கிழமையில் மாலை நேரத்தில் மகாலட்சுமிக்கு மிகவும் விருப்பமான தாமரை கோலம் போட்டு அஞ்சு முக குத்து விளக்கை ஏற்றி வழிபட்டோம்னா அந்த வீட்டில் நிரந்தரமாக லக்ஷ்மி தேவி வாசம் பண்ணுவாள். இப்படி செய்யும்போது கன்னி பெண்களுக்கு சீக்கிரமாகவே திருமணம் கைகூடுங்கிறது ஒரு நம்பிக்கை. யானைகள் செல்வத்தோட அடையாளமாக கருதப்படுது. யானையை லக்ஷ்மியாக பூஜிக்கிறோம். பூஜையோட தொடக்கத்தில் செய்யப்படுற கஜ பூஜையால் மகாலட்சுமி ரொம்பவும் மகிழ்ச்சியாகி அந்த இடத்துல நிரந்தரமாக தங்கிடுவாங்கங்கிறது ஒரு நம்பிக்கை. காலையில் எழுந்த உடனே வீட்டு வாசலை சுத்தம் பண்ணி கோலம் போடுறது, வீட்டு வாசலோட நிலை வாசலில் தீபம் ஏற்றி வைக்கிறது, ரெண்டு பக்கமும் பூ வைக்கிறது, இதெல்லாம் செய்யும்போது நம்ம வாசலை பார்த்த உடனே லக்ஷ்மி தேவி நம்ம வீட்டுக்கு வர தொடங்கிடுவாங்க. என்னென்னைக்கும் லக்ஷ்மி கடாட்சம் நிரந்தரமாக நம்ம வீட்டில் தங்கியிருப்போம். அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை சுக்கரகுறையில் கல்லுப்பு வாங்கும்போது கூடவே மொச்சை பயிரும் வாங்கணும். வெள்ளை மொச்சை சுக்கரனுக்குரிய தானியம். வெள்ளை மொச்சையை சுக்கரகுறையில் வாங்கிறது இன்னும் சிறப்பு. இப்படி செய்யும் போதும் செல்வம் சேரும். பசும் பாலை சுக்கரகுறையில் வில்வ மரத்துக்கு ஊற்றணும். இது 24 வெள்ளிக்கிழமை தொடர்ந்து செய்யும் போது வீட்டில் பண வரவு அதிகரிக்கும். வெள்ளிக்கிழமை காலை நேரம் சுக்கரகுறையில் சுக்கரன் மகாலட்சுமி ரெண்டு பேரையும் மல்லிகை மலர்னால அர்ச்சனை பண்ணி 33 வாரம் வெள்ளிக்கிழமை தொடர்ந்து வழிபட்டோம்னா வீட்டில் செல்வ செழிப்பு நிரந்தரமாக இருக்கும். மகாலட்சுமியை சுக்கரகோரை நேரத்தில் அஷ்டோத்திரம் சொல்லி செந்தாமரை இதழ் கொண்டு அர்ச்சனை பண்ணோம்னாலும் நம்ம வீட்டில் தன லாபம் அதிகரிக்கும். நம்ம மகாலட்சுமி கோயில் போகும்போது அந்த மகாலட்சுமி தாயார்கிட்ட வச்ச தாமரை மலர் வாங்கிட்டு வந்து பச்சை பட்டில் அதை மடித்து நம்ம வீட்டோட பணப்பெட்டியில் வச்சுருந்தோம்னாலும் பணம் பெருகும். வெள்ளிக்கிழமை நாளில் பசுவுடன் கூடிய கன்றுக்கு நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ, வாழைப்பழமோ, பச்சரிசி, வெள்ளம், இது போல் எது கொடுத்தாலுமே சகல செல்வங்களுமே நமக்கு வந்து சேரும். வீட்டில் வெள்ளை புறாக்களை வளர்த்து வந்தோம்னாலும் நமக்கு பணத்தட்டுப்பாடு நீங்கும். இதோடவே குளிக்கிறதுக்கு முன்னாடி தினமுமே பசும் தயிரை உடல் முழுவதும் தடவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து குளித்தோம்னா எப்படிப்பட்ட தரித்திரமாக இருந்தாலும் அது விலகி. இது தவிர வீட்டையும் சுத்தமாக வச்சுக்கணும், நம்மளுடைய மனசையும் சுத்தமாக வச்சுக்கணும். எல்லாத்துக்கும் மேலே மனசு தூய்மையாக இருக்கணும். மற்றவங்களை பார்த்து பொறாமப்படுறது, கோபப்படுறது, அடுத்தவங்க மனசை கஷ்டப்படுத்துறது இதெல்லாம் இல்லாமல் இருந்தாலே நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் என்னென்னைக்கும் நிறைஞ்சிருக்கும். காலை மாலை ரெண்டு நேரமும் வீட்டில் விளக்கேற்றி மகாலட்சுமியை வழிபடும் போது நம்ம வீட்டோட செல்வ நிலை உயரும். அதோடவே அது நிரந்தரமாகவும் நம்மக்கிட்ட தங்கியிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருப்போம் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.